வணக்கம் தோழர்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர் மேன் இமானுவேலின் வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். இன்றைக்கு தேதி 11/2/2021, அதாவது பிப்ரவரி மாதம் 11 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:30 ஆகிறது. தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை சூழல்கள் தொடர்பாக சில விஷயங்களையும், மேலும் நிகழும் பிப்ரவரி மாதத்தின் 3வது வார இறுதியில் தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை தொடர்பாக சில விஷயங்களையும் தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறேன். தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை சூழல்களை பொறுத்தவரையில், நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில், அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபராஜி புயலானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டு தற்சமயம் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த ஒரு 10 நாட்களில், அதாவது 20ஆம் தேதி வாக்கில், அது மதகஸ்காரின் கடலோர பகுதிகளை நெருங்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிக சாதகமான சூழல்கள் மற்றும் கடல் பரப்பு வெப்பநிலையை மிக சிறப்பாக அந்த ஃபராஜி புயலானது அதற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு அது வலுவிழக்காமல் மதகஸ்காரை நெருங்க முற்படும் என்பதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளை பொறுத்தவரையில், தற்சமயம் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இதற்கு முந்தைய குரல் பதிவுகளிலேயே நான் உங்களிடம் தெளிவாக விளக்கியிருந்தேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபராஜி புயலானது மேற்கு நோக்கி நகர இருப்பதன் காரணமாக இந்த மேலடுக்கு சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர முற்படும் பொழுது இலங்கையில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். இது தொடர்பாகவும் நான் சில விஷயங்களை முன்பாகவே உங்களிடம் குறிப்பிட்டிருந்தேன். 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், மத்திய அடுக்கில் நிலவி வரக்கூடிய சூழல்கள் மற்றும் வரக்கூடிய காலங்களில் மத்திய அடுக்கில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது என்பது தொடர்பாக தான். உங்களுக்கு புரியும் வகையில் நான் இப்பொழுது தெளிவாக விளக்குகிறேன். நான் உங்களிடம் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே, மேலடுக்கை பொறுத்தவரையில் அங்கு மேற்கு திசையில்தான் காற்று வீசி கொண்டிருக்கும் எல்லா காலங்களிலும், அதுவும் உங்களுக்கு தெரிந்ததுதான். அதே சமயம் மத்திய அடுக்கில் தற்சமயம் கிழக்கு திசை காற்றின் வீரியம் குறைய தொடங்கி மேற்கு திசை காற்றின் வீரியம் முற்றிலும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் கீழடுக்கில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை சூழல்களை தீர்மானிக்காதீர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இப்பொழுது மத்திய அடுக்கில் மேற்கு திசை காற்றின் வீரியம் அதிகரித்து தான் இருக்கிறது. அதே சமயம் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றின் வீரியம் அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது மத்திய அடுக்குக்கும் கீழடுக்குக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கிறது அல்லவா, இதை நாம் பொதுவாக மத்திய அடுக்கு என்றுதான் கூறுவோம். ஸோ மத்திய அடுக்கின் இறுதி கட்டத்தில் சில இடங்களில் காற்றில் திசை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தரைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 3000 மீட்டர்கள் உயரத்தில் இந்த காற்றின் திசை மாற்றம் என்பது ஏற்பட இருக்கிறது. இதனை நாம் அப்படியே அடியில் சொல்ல வேண்டுமென்றால், தரைப்பகுதிகளிலிருந்து, அதாவது நம்முடைய நிலப்பரப்பிலிருந்து மேலே 7700 அடி முதல் 10500 அடி வரையிலான இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் காற்றில் திசை மாற்றம் ஏற்பட இருக்கிறது அடுத்து வரக்கூடிய வார நாட்களில். இதன் காரணமாக முன்பாக நான் கூறியிருந்ததைப் போலவே, பிப்ரவரி மாதம் 3வது வார இறுதியில், அதாவது 18, 19 அல்லது 20ஆம் தேதி வாக்கில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களிடம் குறிப்பிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாகவே அடுத்து வரக்கூடிய சில வார நாட்களில், குறிப்பாக பிப்ரவரி 13-14ஆம் தேதி அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், தமிழக தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டீர்களேயானால், அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர இருப்பது தான். உள் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை போல நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் 3வது வார இறுதியில் 18, 19 அல்லது 20ஆம் தேதி வாக்கில் நமக்கு தமிழக உள் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இது தொடர்பான தகவல்களை விரிவாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்கிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.